சி, நல்ல க்ரீம், செம்ம க்ரீமாக இருக்குது பாருங்கள், பக்காவாக வந்திருக்கு. சி எப்படி இருக்குது பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரி. கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட்டு, இந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது. இல்லை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோ நல்லா அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி பீனட் பட்டர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீனட் பட்டர்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம பண்ணும்போது பீனட் பட்டர் ஒழுங்காக வராது. அதுக்கான காரணம், நம்ம ஒரு நல்ல மிக்ஸி வச்சுருக்க மாட்டோம், அப்புறம் குவாலிட்டியான வேர்க்கடலை அதுவும் வாங்கியிருக்க மாட்டோம். இந்த ரெண்டு தான் முக்கியமான விஷயம் பீனட் பட்டர் செய்கிறதுக்கு வீட்லேயே. இப்போது பீனட் பட்டர் எப்படியே செய்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, பீனட் பட்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக சொல்கிறது, பீனட் பட்டர் அப்படின்றது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அதில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்குலாம் பீனட் பட்டரில் ப்ரோட்டீன்லாம் கிடையாது. ப்ரோட்டீன்றது அசைவத்தில் மட்டும்தான் இருக்குது, அதாவது முழுமையான ப்ரோட்டீன் அசைவத்தில் மட்டும்தான் இருக்குது, வெஜிடேரியனில் கிடையாது. அதாவது தாவரத்திலேருந்து வரக்கூடிய பொருட்களில் ப்ரோட்டீன் கிடையாது, அந்த ட்ரேசஸ் இருக்கும், ஆனால் பாடியால் அவ்வளோவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் இதை ப்ரோட்டீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பீனட் பட்டர்லாம் சாப்பிட தேவையில்லை. ப்ரோட்டீன் தான் உங்களோட ப்ரியாரிட்டி அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் தான் சாப்பிட்ணும். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்குறதுல எக்கச்சக்கமான விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், கலப்படங்கள் இருக்கும். ஸோ பொதுவாகவே நீங்கள் கரெக்டாக ஹெல்த்தியாக அந்த மாதிரியான ஒரு விஷயம், ப்ராப்பரான ஒரு உணவுன்ற மாதிரினா அது வீட்டில் மட்டும்தான் செய்யணும். ஸோ கடையில் வாங்குறது அவுட் ஆஃப் த க்வெஸ்சன். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பீனட் பட்டரில் வந்துட்டு கேலரிஸ் அதிகம், ஸோ பீனட் பட்டர்லாம் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் போட்டுரும், பல்கிங்கில் இருக்கவங்க மட்டும் பீனட் பட்டர் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வெயிட் அதிகமாக போடுது அப்படின்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணணும், அதுதான் மெயின். அதாவது இங்கே பாடி பில்டர்ஸ்க்காக சொல்லலை, அவங்க கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்காக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ பாடி பில்டர்ஸை பற்றி சொல்லலை, நார்மல் பீப்புளே வந்துட்டு பீனட் பட்டர் சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா பீனட் பட்டர் சாப்பிட்டா வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு உடம்புல வெயிட் போடுது அப்படின்னா அது காரணம் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட், ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன் சுகர், ரிஃபைன் கார்ப், ப்ராசஸ் ஃபுட்டு, இது சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இதுங்களா ஜங்க் ஃபுட். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ஜங்க் ஃபுட் தான். அந்த மொத்தமாக அந்த ஜங்க் ஃபுட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் பீனட் பட்டரை சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீனட் பட்டர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறாது, நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது மட்டும்தான் வெயிட் ஏறும். ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிரும். இதெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான், தாராளமாக சாப்பிட்லாம், வெயிட் போட்டுருந்தாலும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது, உண்மையான உணவை கரெக்டான வகையில் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வெயிட் போடுறதே கஷ்டப்படுவீங்க. எவ்வளோ பீனட் பட்டர் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்லாம் போடாது, உடம்பு எல்லாத்தையும் வெளில தள்ளி விட்டுரும், இன்சுலின்லாம் உங்களுக்கு அவ்வளோ அதிகமாக சுரக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு உண்மையான, அதாவது ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டீன்றது பீனட் பட்டரில் கிடையாது. பீனட் பட்டர் நீங்கள் சாப்பிட்டா வெயிட்டு போடும் அப்படின்றதும் கிடையாது, அதுக்காக பயப்பட தேவையில்ல. ஓகே, இப்போது பீனட் பட்டர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரைட், வீட்டில் நீங்கள் செய்யும்போது நமக்கு கரெக்டாக வராது பீனட் பட்டர். முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மகிட்ட கரெக்டான மிக்ஸி இருக்காது. இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸு. இதில் வந்துட்டு செஞ்சால் சட்னி அரைக்கலாம், வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம். ஆனால் வேர்க்கடலை அந்த பட்டரை மாற்றுற அளவுக்கான பவர் இதில் கிடையாது. இது வந்துட்டு 700 வாட்ஸு. இந்த 700 வாட்ஸ் மிக்சியில் இதில் அரைக்கும்போது கரெக்டான ஒரு இது வந்துடுது, ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுது. வீட்டில் நம்மக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மிக்சி இருக்காது. ஸோ உங்கள்ட்ட அப்படி இல்லைன்னா, இனிமேல் நீங்கள் ஒரு மிக்சி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா, நல்ல ப்ராடக்டாக வாங்குங்க, குவாலிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும், நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்யலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த வேர்க்கடலை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலான வேர்க்கடலையில் செய்யும்போது, கடையில் வாங்குற அந்த லோ குவாலிட்டியான வேர்க்கடலையில் செய்யும்போது எனக்கு ஒழுங்காக வரலை. ஒரு மாதிரி ஒரு ஈரப்பதமாக இருந்தது. ஆனால் அது வந்துட்டு பீனட் பட்டராக வரலை, நல்ல குவாலிட்டியான மிக்சிலே அரைச்சாலும். என்னென்னா, அந்த வேர்க்கடலை வந்து குவாலிட்டியாக இல்லை. சுப்ரீம் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அதை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதில் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண கரெக்டாக வந்துச்சு இந்த மிக்சியில். அப்புறம் நார்மலான இது வேர்க்கடலை செய்யும்போது ஒழுங்காக வரலை. அப்புறம் மறுபடியும் இதுவே வாங்கி ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. மேபி நான் எங்கள் ஏரியாவில் கிடைக்கிற வேர்க்கடலை குவாலிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் உங்கள் ஏரியாவில் நல்ல ப்ராப்பரான இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் இப்போ எல்லாம் நல்ல குவாலிட்டியான பொருளை தான் கம்பெனிக்கு வித்துடுறாங்களே, ஸோ அதனால் கிடைக்கல என்னமோ தெரில. ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த வேர்க்கடலை, வேர்க்கடலை வறுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் கலர் மாதிரி
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணேன். 6 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு 3 கப்ஸ் மெஷரிங் கப் இருக்குள்ள, அதில் 3 கப்ஸ் ரைஸ் குக்கர் அந்த மாதிரிலாம் வாங்கினா கொடுப்பாங்க அந்த கப்பு. ஸோ அந்த மெஷரிங் கப்பில் ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோன்னா நீங்கள் மிக்சியில் போடும்போது ஃபுல்லாக போடக்கூடாது. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி, நான் இதில் இன்னும் கொஞ்சம் எடுத்துருவேன் கிரன்ச்சியாக வேணுன்றக்காக, ஒரு 3/4 வாசி இருக்கலாம். ஃபுல்லாக இப்படி வலிய வலிய போட்டிங்கன்னா மிக்சி வந்துட்டு ஜாம் ஆயிரும். ஸோ அந்த அளவு போடக்கூடாது. இது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வறுக்கிறது வந்துட்டு தோல் போகிற மாதிரி நீங்கள் வறுக்கணும். நீங்கள் ஏதாவது நம்ம சட்டியில் எதுவும் வறுக்கிறீங்கன்னா அந்த தோல் வந்துட்டு இசையாக பிரியற மாதிரி இருக்கணும். இசை அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான அளவில் வறுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வேர்க்கடலை, அப்புறம் ஒரு நல்ல மிக்சி. இது வரைமே பீனட் பட்டர்ன்றது பீனட் பட்டரை மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, இதில் வந்து நம்ம கேக்ஸ் மாதிரி செய்யலாம், சாக்லேட் மாதிரியான விஷயங்கள், இந்த பர்ஃபி மாதிரி அதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் போகணுன்னா எல்லாத்தையும் நம்மளே சமைக்க ஆரம்பிச்சுக்கணும். நம்மளாக செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஹெல்த்து, கரெக்டான டயட்டு, லைஃப் ஸ்டைல் இருக்க முடியும். அது ரொம்ப நாள் நீங்கள் ஈஸியாக வெயிட் லூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாகவே வெயிட் லூஸ் பண்ணிடலாம். 1 மாதம் 2 மாதத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லூஸ் ஆகிடும் கரெக்டான டயட் இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த உங்களால் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ண வைக்கணும். இல்லை ஒருவேளை வெயிட் ஏற்றி மசில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டான உணவு வகைகளை நம்மளை தான் சமைச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு ஒரு ஃபன் ஃபுட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளாக சமைச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். கடையில் வாங்கினோம்னா அது சரி வராது. ஸோ நிறையா ரெசிபிஸ் நீங்கள் செஞ்சு பழகி வைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட பீனட் பட்டர்ன்றது ஒரு பேஸ் மாதிரி. நான் சும்மா பீனட் பட்டர் மட்டுமே சாப்பிட்டுக்கும் ஆசைக்கு, ஸோ அது மட்டுமே போதும் தான். ஆனால் கூட நீங்கள் நிறையா இதை வச்சுட்டு கேக்ஸ் பண்ணலாம், நிறையா ரெசிபிஸ்லாம் செய்யலாம். மேபி அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பீனட் பட்டரை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நான் முக்கியமாக பீனட் பட்டர் சாப்பிட்றது எதுக்காகனா வயிறு ஃபில் பண்ணுறதுக்காக. சாப்பிட்ருவோம், சாப்பிட்ட அப்புறமா பத்தாது, மறுபடியும் பசிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் பீனட் பட்டர் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வயிறு ரொம்பிடும், ஸோ அதுக்காக சாப்பிடுவேன். ப்ரோட்டீன்காகனு கிடையாது, வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது அவ்வளோதான். மிக்ஸி ஆன் பண்ண போகிறோம். இது லைட்டாக சிக்கும், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போய் பிடிச்சிக்கும். ஸோ அப்போது ஒரு லைட்டாக நீங்கள் ஒரு ஒரு 10 செகண்ட்ஸ் தான், 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, மேபி ஒரு 3-4 செகண்ட்ஸ் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இப்போ பார்த்தீங்களா லைட்டாக பட்டர் வர ஆரம்பிக்கிற மாதிரி, எண்ணெய் வர மாதிரி, இங்கே எப்படி லைட்டாக பிடிக்கும். அதை நீங்கள் தட்டி விட்டுக்கணும். அப்படி தட்டி விட்டிங்கனா தான் அது மறுபடியும் கீழே போய் உட்காரும். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் ப்ராசஸர்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியல. இவ்வளோ இருக்குல்ல, இது இன்னும் அப்படியே நல்லா குறைஞ்சிடும் சைஸு. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி பொடி பொடி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா இது வந்துட்டு நல்லா பட்டர் மாதிரி ஆனப்புறமா கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் போட்டோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்கு. சரி, கிட்டத்தட்ட பொடி மாதிரி வந்துச்சு. ஸோ ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, மிக்சி ரிப்பேரானால் ஆகிடும். கட்டி மாதிரி சேர்ந்துருந்துச்சுன்னா லைட்டாக அதை உடச்சி விட்டுக்கணும். அது இந்த பிளேடு கீழேயும் அப்படியே பிடிச்சிட்ருக்கோம். எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதோ இங்கே பாருங்களேன், இப்பயே ஒரு மாதிரி சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு லம்ஸ் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே தெரியுது உங்களுக்கு, இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. கீழே இங்கே பவுடர் மாதிரி இருக்குது, மேலே ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு ரெண்டு விஷயம் காரணம், ஒன்று நல்ல மிக்சி, இன்னொன்று நல்ல வேர்க்கடலை. ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கணும், அப்போ தான் வரும் நமக்கு இந்த மாதிரி. அதாவது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா அதுக்கு லைட்டாக அந்த கடையில் வாங்குற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்துட்டு க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபேட் ஆட் பண்ணணும். அதுக்கு வேர்க்கடலை எண்ணெய் இருக்கும் இல்லையா, கடலை எண்ணெய், அது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயாக வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த
ஃப்ளேவர் மாறாது. ஸோ நீங்கள் கீழே மட்டும் கரெக்டாக போய் எடுத்து விடணும், என்ன போய் சிக்கிக்கும், அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும் பாருங்க. ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே இருக்கிறதுலாம் அப்படியே லைட்டாக மேலே எடுத்து போட்டு நல்லா ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்களேன், அப்படியே ரவுண்டாக சூப்பராக க்ரீமியாக வந்துடுச்சு, அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா பாருங்கள், குவான்டிட்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க, இவ்வளோ தான் இருக்குது, இதை விட கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருந்தது, இப்போது நல்லா குறைஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள், கீழெல்லாம் எம்டி, எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் குவான்டிட்டி. இப்போ மறுபடியும் அப்படியே உள்ளே தள்ளி விட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் போடுறோம்னா போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டோன்னா இது நல்லா நமக்கு அப்படியே க்ரீமியாக வரும். கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன், ஒரு 3 மூடி மாதிரி. இது செக்கில் ஆட்டினது, இதை ஆட் பண்ணுறோடனே நல்லா க்ரீம் பட்டர் மாதிரி வரும் பாருங்கள், எவ்வளோ இப்படி வந்துருக்குன்னு. சி நல்ல க்ரீம், செம்ம க்ரீமாக இருக்குது பாருங்கள், பக்காவாக வந்துருக்கு. சி எப்படி இருக்குது பாருங்கள், கடையில் வாங்கின மாதிரி. கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு இவ்வளோ டேஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது, வாசனையே சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம ஹனியை ஆட் பண்ணல, ஆக்சுவலி ஹனி முன்னாடியே கூட ஆட் பண்ணியிருக்கலாம். இல்லை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோவுக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக வந்துருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தேன் விட போகிறேன். இது யூடியூப்பில் நேச்சர் ஷேடோன்னு ஒரு சேனல் இருக்கும், மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க சேல் பண்ணுறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு ஹனி. 520 ருபீஸு, எதுவும் கொரியர் சார்ஜ் கூட போடல. இது உங்களோட அளவுக்கு தான் ஹனியோட, இது இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹனியும் சுகர் தான், ஸோ சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த ஒரு சுகர்னு மாலிக்யூலாக நம்ம ரொம்ப இதுவாக பார்க்க தேவையில்ல. நீங்கள் கரெக்டான டயட் லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது ஹனி, எப்பயாவது சுகர் சாப்பிடும்போது அதுக்கு பதிலாக ஹனி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹனி சொல்லப்போனால் அது ஒரு மருந்து பொருள். ஸோ மருந்து பொருளை மருந்து மாதிரி பயன்படுத்தணும், எப்பயாவது சாப்பிட்றதுனா அதில் பிரச்சனை இல்லை, எப்பயாவது சாப்பிட்டாலே போதுமானது. ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஆற்றல் இருக்குது, ரொம்பவும் நல்ல விஷயம். நீங்கள் வாங்கக்கூடியது கரெக்டான உண்மையான ஹனியா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணியாச்சு, இப்போது இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கடைசியில் சாப்பிடும்போது கொஞ்சம் கரன்ச்சியாக வாயில் கடிபடும், ரொம்பவும் க்ரீமியாக இல்லாமல். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும், ஸோ அதை வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் கெடாது. நான் ஒரு 1 வீக் டைமுக்குள்ளேயே யூஸ் பண்ணிடுவேன், ஸோ இது எவ்வளோ நாள் தாங்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா நான் வேணா மற்ற ரெசிபீஸ் கேக்ஸு, அப்புறம் இதுலேயே ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒன்றுனா பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, வெயிட் குறையுது அந்த மாதிரி இதெல்லாமும் ஒருத்தவங்க கூட இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, வெயிட் நல்லா குறைஞ்சிச்சு சார், ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளாக வீட்டிலே செஞ்சு கரெக்டான விஷயங்களாக செஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம அதுங்களை மட்டுமே சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட்டு ஏறவே ஏறாது, உங்களுக்கு வெயிட்டும் ஏறாது, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும், கூட நீங்கள் இந்த பிளானட்டையே நம்மளோட சொசைட்டியே இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸு கம்பெனி அவங்களோட கண்ட்ரோல்லிருந்து பாதுகாக்கலாம். ஏன்னா காசு வந்து அந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு போகாமல் நமக்குள்ளேயே நம்ம மக்களுக்குள்ளேயே இருக்கும். ஸோ கூட நீங்களும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், லைஃப்பில் நிறையா விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், இது டிசிப்ளின் வரும். இதெல்லாத்தையும் சமைச்சு எல்லாத்தையும் நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கும்போது அந்த டிசிப்ளின் தான் அவங்கள கரெக்டான
ஒரு ஹெல்த் மட்டும் இல்லை, உங்களோட லைஃப் ஸ்டைல், ஓவரால் ஆட்டிடியூட், யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஓவராலாக உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணும். ஓகே, உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திட்டீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனே வர்றதில்லை. இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.